அன்பார்ந்த மாணவச் செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற வகுப்பில் நம்ம வந்துட்டு முதிர்ச்சி அடைந்த மகரந்த பையின் வளர்ச்சி நிலைகளை வந்து நம்ம பார்த்தோம், சரிங்களா? ஸோ அதோடைய தொடர்ச்சி இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆண் கேமெட்டக தாவரத்தினுடைய வளர்ச்சி படிநிலைகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஆண் கேமெட்டக தாவரத்தினுடைய வளர்ச்சி நிலைகள் பார்த்தீங்கன்னா மகரந்த தூளுடைய வளர்ச்சி நிலைகள், அது எத்தனை நிலைகள் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 7 நிலைகளில் நடைபெறக்கூடியது. அந்த நிலைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி, சரிங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா முதல் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா வளர்ச்சி படிநிலைகளில் இந்த முதல் நிலையை இந்த அவுட்டர் சைடில் வந்து எக்ஸைன், உள்ளர வந்து இன்சைன் செல்கள், அதுக்கு உள்ளர பார்த்தீங்கன்னாக்கா நியூக்ளியஸ் உட்கருக்கள் காணப்படக்கூடியது. இந்த உட்கருக்கான இது பகுப்படையும், ஒவ்வொரு செல்களாக பகுப்படையும், அதாவது ஒரு உட்கருவானது இரண்டாக பகுப்படையும். ஸோ அந்த உட்கரு தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த வளர்த்துளை, இந்த வளர்த்துளை வகையாக தான் வந்து மகரந்த துகள் வந்து உள்ளே செல்லும், சரிங்களா? ஸோ வந்து இந்த ஆண் கேமெட்டக தாவரத்தின் என்பது மகரந்த துகளுடைய வளர்ச்சி நிலை. மகரந்த துகளானது சூலக முடியை சென்றடைந்த உடனே அந்த சூலக முடியின் வழியாக சூழ் தண்டின் வழியாக சூர்பைக்கு சென்றடைந்து ஆண் கேமெட்டக தாவரத்தை உருவாக்கக்கூடியது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா முதல் நிலையாக இருக்கக்கூடியது. இரண்டாவது நிலையாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண் கேமெட்டக தாவரத்தில் இரண்டு நுண்குமிழ் பைகள் வந்து காணப்படக்கூடியது, நுண்குமிழ் பைகள் வந்து இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நியூக்ளியஸ் உட்கருக்கள் வந்து காணப்படக்கூடியது. மூன்றாவது நிலையில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வளர்ச்சி நிலைகளில் வந்து நியூக்ளியஸ்கள் உட்கருவானது பகுப்படையும், இரண்டாக பகுப்படைகிறது. மேலே ஒரு செல்லாகவும் கீழே ஒரு செல்லாகவும் இரண்டாக பகுப்படையும், அதுதான் என்ன சொல்கிறாங்க, பகுப்படையும் உட்கருன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தாவரத்துடைய உட்கருவானது இரண்டாக பகுப்படைந்தது. ஒன்று தழைவழி செல்லாகவும் இன்னொன்று வந்து உருவாக்க செல்களாகவும் பிரிவடைகிறது, சரிங்களா? ஒன்று தழைவழி செல்லாகவும் இன்னொன்று வந்து உருவாக்க செல்களாகவும் பிரிவடைகிறது. ஆனால் இந்த இரண்டு செல்களை வந்து சமமான நிலையில் பிரிவடையாது, ஒன்று பெரியவையாகவும் மற்றொன்று சிறியவையாகவும் உருவாக்குகின்றது. இப்போ இந்த உருவாக்க செல்களை வந்து இதை சுற்றி ஒரு சுவர் உரையை உருவாக்குகின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து சிறியவையாகவும், அதாவது வந்து உருவாக்க செல்கள் சிறியவையாகவும் தழைவழி செல்கள் வந்து பெரியவையாகவும் காணப்படக்கூடியதாக இருக்குது, சரிங்களா? இந்த உருவாக்க செல்கள் தான் வந்து இரண்டு செல்களாக, அதாவது உட்கருக்கள் வந்து பகுப்படைகின்றது. அப்போ இது என்னக்கா இந்த நியூக்ளியஸ் ஆனது இரண்டு செல்களாக, உருவாக்க செல்கள் இங்கே இருக்கக்கூடிய அந்த உருவாக்க செல்கள் வந்து இரண்டு செல்களாக பகுப்படைகிறது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்புறத்தில் இருக்கக்கூடியது வந்து மகரந்த குழாய். இந்த மகரந்த குழாய்க்கு உள்ளே வந்து குழாய் உட்கரு வந்து காணப்படக்கூடியதாக இருக்குது, சரிங்களா? இதுக்கு உள்ள இது வந்து என்னவனாக்கா அடுத்த செல்களில் நிலைகளில் வந்து இந்த உட்கருவானது இரண்டாக பகுப்படைகிறது, இரண்டாக பகுப்படைகிறோம். இரண்டாக பகுப்படையும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பகுப்படையும் உருவாக்க செல், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா குழாய் உருவாக்க செல். இந்த உட்கருவானது இரண்டு ஆண் கேமெட்டக செல்களாக பகுப்படையும். அடுத்த செல்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண் கேமெட்டிகள் உருவாக்க செல்கள், இந்த உருவாக்க செல்கள் தான் இரண்டு ஆண் கேமெட்டக செல்களாக விரிவடைகின்றது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இரண்டு ஆண் கேமெட்டிகள் உருவாகின்றது, குழாய் உட்கருகள் உருவாகின்றது. இந்த நிலைகளில் தான் வந்து 7 நிலைகளில் தான் வந்து ஆண் கேமெட்டக தாவரம் வந்து வளர்ச்சியடையுது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலான மூடு விதை தாவரங்களில் ஆஞ்சியோஸ்பர்ம் தாவரங்களில் வந்து மகரந்த துகள் வந்து சூலக முடியை அடைந்த பிறகு அந்த சூலக முடியின் சூழ் தண்டின் வழியாக உள்ளே சென்று சூர்ப்பையை அடைந்து கருவுறுதல் நடைபெறுகிறது. அப்போ வந்துட்டு பெரும்பாலான மூடு விதை தாவரங்களில் 60% கிட்டத்தட்ட 60% வந்து 60% வந்து மூடு விதை தாவரங்களில் இரண்டு ஆண் கேமெட்டக தாவரங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. அப்போது பார்த்தீங்கன்னா உருவாக்க செல்கள் தான் வந்து இரண்டு ஆண் கேமெட்டிகளாக உருவாகின்றது. பெரும்பாலான பார்த்தீங்கன்னாக்கா இந்த இரண்டு உட்கருக்களாக பிரிவடையும் போது ஒன்று சிறியவையாகவும் மற்றொன்று பெரியவையாகவும் இருக்குது. அப்போ வந்து சேமிப்பு உணவுப் பொருட்கள் வந்து பெரியவையாக இருக்கக்கூடியது இது பெரிய பகுதி வந்து, இது வந்து சேமிப்பு உணவுப் பகுதியில் சிறியவையாக காணப்படக்கூடியதாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க ஆண் கேமெட்டக தாவரத்தின் வளர்ச்சி படிநிலைகள் என்று அழைக்கிறாங்க, சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது வந்து இந்த ஆண் கேமெட்டக தாவரத்தின் வளர்ச்சி படிநிலைகளை பற்றி படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும் சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கு இது வந்து 5 மார்க் கொஸ்டினில் வந்து கேட்பாங்க, டெஃபினட்டாக கேட்பாங்க, சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். ஸோ இப்போ இந்த படத்தை வரைஞ்சிட்டு நீங்கள் பாகம் குறிச்சிங்கனாக்கா இதுக்கு 5 மார்க். ஸோ இதில் வந்து இன்னொரு மாதிரி எப்படி கேட்பாங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்கன்னாங்கன்னா இந்த ஆண் கேமெட்டக தாவரத்தின் வளர்ச்சி படிநிலைகளில்
கடைசியாக இருக்கக்கூடிய அந்த படத்தை மட்டும் வரைந்து பாகங்களை குறிக்கவும் சொல்லி கேட்பாங்க. டூ மார்க் க்வெஸ்சனில் கேட்பாங்க. ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கூட வந்து டூ மார்க் க்வெஸ்சனில் கேட்பாங்க. அப்படின்னாக்கா எல்லாத்தையுமே வந்து வரைஞ்சிட்டு பாகம் குறிச்சினாக்கா அது ஃபைவ் மார்க் க்வெஸ்சனில் கேட்பாங்க. சரிங்களா, இதுதான் வந்து ஆன் கேமெட்டக தாவரத்தினுடைய வளர்ச்சி நிலைகள். சரிங்களா, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா சூழினுடைய அமைப்புகள். சூழின் சொல் சொன்னாலே பார்த்தீங்கன்னாக்கா பெண் கேமெட்டக தாவரத்துடைய இனப்பெருக்க உறுப்பு தான் வந்து சூழின் சூழ் சொல்லுவாங்க. ஸோ அந்த சூழினுடைய அமைப்பு எப்படி இருக்கும்ன்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ இதுதான் வந்து சூழினுடைய அமைப்பு. இந்த சூழ்களானது பெண் கேமெட்டக தாவரத்தினுடைய வளர்ச்சி நிலைகள் தான் வந்து சூழ் அமைப்புன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த சூழ் அமைப்பில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு உறுப்புகளாக இருக்க காணப்படக்கூடியது. முதலாவது பார்த்தீங்கன்னாக்கா சூளுடைய காம்பு, சூளுடைய காம்பு பகுதி. இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சூழ் காம்பு வடு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சூழ் தழும்பு. அடுத்தது இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்து சூழறைகளுக்கு இடையே வந்து சூழ் துளை காணப்படக்கூடியது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கருப்பை, சூழ் திசு, சூழறை, சலசாமுனை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சூளுடைய அமைப்புகளில் காணப்படக்கூடியது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பார்த்தீங்கன்னாக்கா சூழ் காம்பு, சூழ், சலசா முனை, கருப்பை, இதை ஒன்றிணைக்கக்கூடிய பகுதிக்கு தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, சலசா முனைன்னு சொல்கிறாங்க. சூழ் காம்பு, சூழ் அறை, இந்த கருப்பை, இந்த மூன்றுமே இணைக்கக்கூடிய உடலோடு இணைக்கக்கூடிய சூழினுடைய உடலோடு இணைக்கக்கூடிய பகுதிக்கு தான் வந்து என்ன சொல்கிறாங்க, சலசா முனைன்னு சொல்கிறான். அப்போது சூழ் காம்பு, சூழறை, சூர்ப்பை, கருப்பை, இந்த மூன்றுமே இணைக்கக்கூடிய பகுதிக்கு தான் வந்து என்ன பேர் சொல்கிறாங்க, சலசா முனைன்னு சொல்கிறான். சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சூழறை. சூழறை என்பது சூளை சுற்றி பாதுகாப்பு அறையாக காணப்படக்கூடியது. ஒரு சில சூழ்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூழறை சூழ் இருக்கும், சில தாவரங்களை இரு சூழறை சூழ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூழறை சூழ், அதாவது ஒரு இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூழறை மட்டும் காணப்படக்கூடியதாக இருக்குது. சரிங்களா, அப்போ இந்த சூளை சுற்றி பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அறைக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, சூழறைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு சூழ் இருந்ததுனாக்கா ஓரறை சூழறை திசுன்னு சொல்லுவாங்க. இரண்டு அறை இருந்ததுனாக்கா இரண்டு இரு சூழறை சூழ் சுற்றுலாங்க. சரிங்களா, சூழறைனாக்கா ஒன்று இருந்ததுனாக்கா ஒரு சூழறை சூழ் சுற்றுலாங்க, இரண்டு இருந்ததுனாக்கா இரு சூழறை சூழ் சுற்றுலாங்க. அப்போ இந்த சூளை சுற்றி இந்த அறையாக பாதுகாப்பு அறையாக இருக்கக்கூடியதுக்கு தான் வந்து என்ன பேர் சொல்கிறாங்க, சூழறைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது பார்த்தாக்கா சூழ் திசு. இந்த சூளுடைய மையப்பகுதியில் காணப்படக்கூடியது. இது எதனால் ஆனால் பாரன்கைமா செல்களால் ஆனவையாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. பாரன்கைமா, பாரன்கைமா செல்களால் ஆனவையாக இருக்கக்கூடியது அந்த சூழ் திசுவானது மையத்திலே காணப்படக்கூடியது. இந்த சூழ் திசு பாரன்கைமா செல்களால் ஆனவையாக இருக்கக்கூடியது. ஸோ அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கருப்பை. இந்த கருப்பை வந்து சூழுடைய அடிப்பகுதியில் வந்து கருப்பை காணப்படக்கூடியது. இதுதான் வந்து பெண் கேமெட்டக தாவரத்துடைய அமைப்பாக வளர்ச்சியாக காணப்படக்கூடியது. அப்போது பெண் கேமெட்டக தாவரம்னாக்கா கருப்பை வந்து காணப்படக்கூடியது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சூழ் துளை. சூழ் துளை என்பது இந்த சூழறைகள் வந்து முழுமையாக மூடி இருக்காது. இந்த சூழறைகள் வந்து இடையே இடைவெளிகள் காணப்படும். அந்த இடைவெளிகளுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, துளைன்னு சொல்கிறாங்க, சூழ் துளை. அப்போ இந்த சூழ் துளையானது இரண்டு அந்த அறைகள் வந்து மூடி இருக்காது, ஓப்பனாக இருக்கும். அப்போ ஓப்பனாக இருக்கிறதுனால தான் அது என்ன சொல்கிறாங்க, சூழ் துளைன்னு சொல்கிறாங்க. அப்போ சூழறைகள் வந்து முழுமையாக மூடி இருக்காது, திறந்திருக்கும். திறந்திருக்கக்கூடியதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, சூழ் துளைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சூழ் தழும்பு. சூழ் தழும்பு என்பது இந்த சூழ் காம்பிற்கும் சூழறைக்கும் எதிர் திசையில் வந்து சூழ் தழும்பு காணப்படும். ஸோ சூழுடைய உடல்லேருந்து தலைகீழாக வளைந்து காணப்படக்கூடிய அந்த சூழுடைய அடிப்பகுதியிலிருந்து இந்த சூழ் துளைக்கு எதிர் திசையில் சூழ் காம்பு வடுக்கு எதிர் திசையில் சூழ் தழும்பு காணப்படும். சூழ் தழும்பு என்றால் என்ன சொல்லி கேட்பாங்க. அப்போ சூழ் காம்பு சூழ் துளைக்கு எதிர் திசையிலிருந்து இந்த சூழ் தழும்பு வந்து காணப்படக்கூடியதாக. அதே போல் சூழ் காம்பு வடு என்பது சூழ் காம்பிற்கும் சூழ் தழும்புக்கும் எதிர் திசையில் வந்து சூழ் காம்பு வடு வந்து காணப்படக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வாஸ்குல இழிவைகள் வந்து இந்த மையப்பகுதியில் வந்து காணப்படக்கூடியதாக இருக்குது. இதில் வந்து மென் சூழ் திசு, தடி சூழ் திசுன்னு சொல்லுவாங்க. மென் சூழ் திசுனாக்கா மென்மையாக காணப்படக்கூடிய திசு, ஒரே ஒரு அறை அடுக்குகளால் கொண்டவையாக இருக்குது. தடிசூழ் என்பது புறத்தோல் அடிகளுக்கு கீழ்ப்பகுதியில் வந்து காணப்படக்கூடியது. அப்போ வந்து
அந்த செல்களானது தடித்தவையாக காணப்படக்கூடியதாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹைபோஸ்டெஸ் சொல்லுவாங்க. ஹைபோஸ்டெஸ் என்றால் என்ன? ஹைபோஸ்டெஸில் இந்த சலச முனைக்கும் கருப்பைக்கும் இடையே காணப்படக்கூடிய அந்த செல் தொகுப்புகளுக்கு இதை பேர் தான் ஹைபோஸ்டெஸ்ன்னு சொல்லுவாங்க. சலச முனைக்கும் அதாவது சூழ்காம்பு, சூழறை, கருப்பை இதுக்கு மை அதை உடலோடு இணைக்கக்கூடிய அந்த ஒட்டிய பகுதிகளுக்கு இணையும் பகுதிகளுக்கு தான் வந்து சலச முனைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஹைபோஸ்டெஸ் என்பது இந்த சலச முனைக்கும் இந்த கருப்பைக்கும் இடையே காணப்படக்கூடிய பாரன்கைமா செல்களால் ஆனவை திசுக்களுக்கு தொகுப்புகளுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, ஹைபோஸ்டெஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? டூ மார்க் க்வெஸ்சனில் கேட்பாங்க, என்ன கேட்பாங்கனாக்கா ஹைபோஸ்டெஸ் என்றால் என்ன? ஹைபோஸ்டெஸ் என்ன? சலச முனைக்கும் கருப்பைக்கும் இடையே காணப்படக்கூடிய பாரன்கைமா செல்களால் ஆன திசு தொகுப்புகளுக்கு பேர் தான் ஹைபோஸ்டெஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே போல் எபிஸ்டேஸ்ன்றது என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த கருப்பைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்துளைக்கும் இடையே காணப்படக்கூடிய தடித்த சுவர் பகுதிகளுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, எபிஸ்டேஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? டூ மார்க் க்வெஸ்சனில் கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, எபிஸ்டேஸ் என்றால் என்ன? எபிஸ்டேஸ் என்பது இந்த கருப்பைக்கும் சூழ்துளைக்கும் இடையே காணப்படக்கூடிய தடித்த சுவர் பகுதிகளுக்கு பேர் தான் வந்து எபிஸ்டேஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது டூ மார்க் க்வெஸ்சனில் கேட்பாங்க, இந்த கொஸ்டினும் கேட்பாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் இது. வந்து ஃபைவ் மார்க் க்வெஸ்சனில் கேட்பாங்க, அப்படி இல்லைனாக்கா த்ரீ மார்க் க்வெஸ்சனில் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கனாக்கா, இந்த சூழுடைய அமைப்பை படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும் அப்படி கேட்டாங்கனாக்கா இந்த படத்தை வரைஞ்சி பாகம் குறிச்சிங்கனாக்கா த்ரீ மார்க்கு. சரிங்களா? இதில் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் ஃபுல்லாக கேட்பாங்க. அதாவது கருப்பை என்றால் என்ன, சூழறை என்றால் என்ன, ஒரு சூழறை சூழ் இருக்கும், சிலதில் இரு சூழறை சூழ் இருக்கும். சரியா? சலசாமுனை என்றால் என்ன, அடுத்தது பண்ணாக்கா சூழ் தழும்பு என்றால் என்ன, இதுலேருந்தே நிறைய க்வெஸ்சன் கேட்பாங்க. சூழ் தழும்பு என்றால் என்ன, சூழ்காம்பு என்றால் என்ன, சூழ்துளை என்றால் என்ன. இந்த சூழ்துளை என்பது சூழறைகளை வந்து முழுமையாக மூடியிருக்காது, இடைவெளிகள் காணப்படக்கூடியது. ஸோ வந்து பார்த்தினாக்கா இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சனு. இது வந்து கண்டிப்பாக ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய க்வெஸ்சனு. இதனால் படத்தை வரைஞ்சி பாகம் குறைச்சி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா சூழினுடைய வகைகள். இந்த சூழினுடைய வகைகள் எத்தனை வகைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தினாக்கா, ஒன்று நேர் சூழ், இரண்டாவது தலைகீழ் சூழ், மூன்றாவது கிடைமட்ட சூழ், நான்காவது கம்பலியோட்ரோபஸ், ஐந்தாவது வந்து ஆம்பிட்ரோபஸ், ஆறாவது சிசினோட்ரோபஸ். ஆறு வகையான செல்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது சூழுடைய வகைகள் வந்து ஆறு வகைப்படும் சொல்கிறாங்க. சூழுடைய வகைகள் வந்து எத்தனை வகைப்படுனாக்கா ஆறு வகைகள். இந்த சூழுடைய வகைகள் எத்தனை வகைப்படும் சொல்லிட்டு கேட்டாங்க, த்ரீ மார்க் க்வெஸ்சன் கேட்டாங்கனாக்கா இந்த ஆறுத்தையும் எழுதினாக்கா அதுக்கு மூணு மார்க்கு. சரிங்களா? இந்த வகைகள் மட்டும் எழுதினாக்கா மூணு மார்க்கு. சரிங்களா? அப்போ ஒன்று நேர் சொல், இரண்டாவது தலைகீழ் சொல், மூன்றாவது கிடைமட்ட சொல், நான்காவது கம்பலியோட்ரோபஸ், ஐந்தாவது ஆம்பிட்ரோபஸ், ஆறாவது வந்து சிசினோட்ரோபஸ். இந்த ஆறு வகையான நிலைகள் தான் வந்து சூழினுடைய வகைகளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நேர் சொல் என்பது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, மேலே இருக்கக்கூடிய இந்த சூழ்துளை, இங்கே இருக்கக்கூடியது சூழ்துளைன்னு சொல்லி சொன்னேன்ல, அதே சூழ்துளை தான் இது. இந்த சூழ்துளை இங்கே சூழ்துளையும் இங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ் திசுவும் ஒரே நேர்கோட்டில் செங்குத்தாக நேர்கோட்டில் இருந்தால் அதுக்கு வந்துட்டு நேர் சூழ் சொல்கிறான். சூழ் திசு அதாவது இது ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சூழ் காம்புன்னு சொல்லுவோம். சூழ் காம்பு இந்த துளை, சூழ்துளை இது, சூழ் திசு இது, மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருக்குது. சூழ் துளை, சூழ் திசு, சூழ் காம்பு ஒரே நேர்கோட்டில் இருந்தாக்கா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாக்க, நேர் சூழ் திசுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தலைகீழ் சூழ். தலைகீழ் சூழ் என்பது சூழானது தலைகீழாக வளைந்து காணப்படக்கூடியதாக இருக்குது. அப்போது இந்த சூழ்காம்புக்கு பக்கத்திலே சூழ்துளை வந்து காணப்படுகிறது. சூழ்காம்பு இது, இந்த சூழ்காம்புக்கு பக்கத்திலே சூழ்துளை வந்து இருக்குது. அப்போ வந்து தலைகீழாக வளைந்து காணப்படக்கூடியதாக இருக்குது. அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, தலைக்கு சூழ் திசுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது சூழ்காம்புக்கு அருகே சூழ்துளை காணப்பட்டால் இவை வந்து தலைகீழ் சூழ் சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா கிடைமட்ட சூழ். கிடைமட்ட சூழ் என்பது இந்த சூழ்துளை
இங்கே வந்துட்டு பார்த்தாக்கா சூழ்காம்பு நேர்கோட்டில் செங்குத்தாக காணப்படக்கூடியது. சூழ்காம்பு வந்து இந்த சூழ் திசைக்கு செங்குத்தாக காணப்படக்கூடியதாக இருக்குது, தலைகீழாக காணப்படக்கூடியதாக. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கிடைமட்டத்தில் வந்து காணப்படக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மூன்றாவது இருக்கக்கூடியது சரியா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கம்பலோட்ரோபஸ். கம்பலோட்ரோபஸ் என்பது இங்கே சூழ்துளையானது சூழ்காம்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே இருக்கக்கூடிய அந்த திசுவானது, சூழ் திசுவானது அவரை விதை வடிவத்தில் காணப்படக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கம்பலோட்ரோபஸ் என்பது அவரை விதை வடிவத்தில் வந்து காணப்படக்கூடியதாக இருக்குது. அப்போ வந்து சூழ்காம்புக்கும் சூழ்துளை பக்கத்தில் இருக்கக்கூடியதாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ் திசுவானது அவரை விதை வடிவத்தில் காணப்படக்கூடியதாக இருக்குது. அப்போ கம்பலோட்ரோபஸ் என்பது என்ன வடிவத்தில் இருக்குன்னு சொல்லுவேன்னாக்கா அவரை விதை வடிவத்தில் காணப்படக்கூடியதாக இருக்குது சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆம்பிட்ரோபஸ். ஆம்பிட்ரோபஸ் என்பது இது சூழ்காம்பு இருக்குது, இந்த சூழ்காம்புக்கு பக்கத்திலே வந்து சூழ்துளை இருக்குது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய இந்த சூழ் திசுவானது குதிரை லாடம் வடிவத்தில் காணப்படக்கூடியதாக இருக்குது. லாடம், குதிரை லாடம் சொல்லுவோம்ல, அந்த குதிரை லாடம் வடிவத்தில் உள்ள சூழ் திசுவானதே காணப்படக்கூடியதாக இருக்குது. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஆம்பிட்ரோபஸ் சொல்கிறாங்க. என்ன பேர் சொல்கிறாங்க? ஆம்பிட்ரோபஸ் சரிங்களா. அப்போ ஆம்பிட்ரோபஸ் என்பது உள்ளே வந்து சூழ் திசுவானது குதிரை லாடம் வடிவத்தில் காணப்படக்கூடியது சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சிஸ்டினோட்ரோபஸ். ஆறாவதாக இருக்கக்கூடிய சிஸ்டினோட்ரோபஸ் என்பது இந்த சூழ்காம்பானது, இந்த சூழ்காம்பு இதுதான் பேர் வந்து சூழ்காம்பு பேர், சூழ்காம்பு. இந்த சூழ்காம்பானது இதுக்கு வந்து சூழ், இது வந்து சூழ், இதை சுற்றி காணப்படுகிறது. எது காணப்படுகிறது? சூழ்காம்பு வந்து சூழினை சூழ்ந்து சூழ்காம்பு காணப்படுவதனால் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? சிஸ்டினோட்ரோபஸ்ன்னு சொல்கிறாங்க. என்ன பேர் சொல்கிறாங்க? சிஸ்டினோட்ரோபஸ். சிஸ்டினோட்ரோபஸ் என்பது சூழ்காம்பானது சூழினை சூழ்ந்து காணப்படுவதனால இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? சிஸ்டினோட்ரோபஸ்ஸு சரிங்களா. ஸோ வந்துட்டு இதுவும் 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. சூழியுடைய வகைகள் கேட்டாங்கன்னாக்கா இந்த 6 வகையான பேர்கள் எழுதினாக்கா 3 மார்க்கு, இந்த சூழியுடைய பேர்கள் எழுதி படம் வரைந்து பாகங்கள் குறிச்சினாக்கா 5 மார்க்கு, அதை பற்றி பண்புகள் எழுதினாக்கா 5 மார்க்கு சரிங்களா. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, அப்படி இல்லைனாக்கா 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இதில் 2 மார்க் கொஸ்டினில் எப்படி கேட்பான்னு பார்த்தினாக்கா கிடைமட்ட சூழ்நிலை படம் வரைந்து பாகங்கள் குறிக்கவும் சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லைனாக்கா கடைசியாக இருக்கக்கூடிய அந்த சிஸ்டினோட்ரோபஸை படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும் 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, இல்லை 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி வேணாலும் கேட்கலாம் இதில் சரிங்களா. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் சரிங்களா.